புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்திட வேண்டும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபா கென்னடி ஆதரவாளர்கள் மற்றும் திமுகவினர் நூற்றுக்கும் மேற்பட்டு ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது புதுச்சேரி ஒப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கடந்த சில தினங்களுக்கு முன்பு சிறுவன் பாதாள சாக்கடையில் விழுந்தது குறித்து விசாரித்துக் கொண்டிருந்தபோது இடத்திற்கு வந்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆனிபால் கென்னடி செவித்திறன் குறைவுடைய மாற்றுத்திறனாளி என்று தெரிந்திருந்தும் இழிவுபடுத்தும் வகையில் அவரது காதின் ஓரம் சென்று கத்துவது போல் அநாகரிகமான உடல் மொழியை வெளிப்படுத்தியது மட்டுமின்றி தொடர்ந்து இழிவுபடுத்தும் செயலில் ஈடுபட்டார் எனவே அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் இந்த புகார் அளித்து பதினைந்து தினங்கள் ஆகியும் புகாரின் மீது இதுவரை ஒதியஞ்சாலை போலீசார் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்நிலையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்காத ஒதியஞ்சாலை போலீசாரை கண்டித்து சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனா் இதில் உப்புளம் தொகுதி மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த திமுக நிர்வாகிகள் நூற்றிற்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்திட வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் அடுத்து முற்றுகையில் ஈடுபட்ட திமுகவினரிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் அதனை ஏற்க மறுத்த அக்கட்சியினர் காவல் நிலையம் முன்பாக தரையில் அமர்ந்து கண்டன கோஷங்களையும் எழுப்பினார்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் அன்பழகன் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்று உறுதி அளித்ததின் பெயரில் போராட்டத்தை திமுகவினர் கைவிட்டனர் இந்த திடீர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் காவல் நிலையம் முன்பாக சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த திமுக நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர் அனிபா கண்ணடி காது கேளாத மாற்றுத்திறனாளி தெரிந்தும் அவரை இழிவுபடுத்தும் வகையில் பேசிய அன்பழகன் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்திட வேண்டும் என்று வலியுறுத்தினார்